ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ் வீடியோ தான் அதில் ஸ்க்ரப் மற்றும் லிப் பாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுனால உதட சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக நமக்கு படிஞ்சிருக்கும் அதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உதட வந்து பிங்க் கலராக சேஞ்ச் பண்ணலாங்கிற வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங் ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி ஒன் டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஹனியையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹனியோட லைட்டாக கரையினும் சுகர் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்க்ரப்பிங் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம லிப்பு வந்து சீக்கிரம் கருப்பாகிடும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரப்பிங் ஸ்க்ரப்பிங் வந்து பொதுவாக நம்ம உதட்டில் இருக்கிற பிளாக் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம் நமக்கு இப்போது இந்த ஸ்க்ரப்பிங் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உதட்டில் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம் இதை எப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் உதட்டில் இந்த பட்ஸை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் உங்கள் விரல்களால் நல்லா இதை வந்து சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு டெட் செல் சீக்கிரம் ரிமூவ் ஆகும் இதை நல்ல சர்க்குலர் மோஷனில் இப்படி விரல்களை வச்சு உங்கள் லிப்பில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே உங்களோட உதடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சரைசராக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் தேனும் சுகருமே நீங்கள் நார்மலாக உங்கள் பிம்பிள்ஸ் வந்த இடத்துல எல்லாம் அந்த கரும்புள்ளிலாம் இருக்கும் இல்லையா அதுலேயே இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டாலே ஃபேஸில் இருக்கிற தழும்புகளே உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் இதை வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே காயை விட்டுருங்க இதை பண்ணி அப்புறமே உங்களோட லிப் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இப்போது இந்த ஸ்க்ரப்பிங்கை வந்து ஒரு டென் டேஸ் அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் அளவுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதுவுமே கெட்டு போகாது குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப் பாம் போடலாம் நம்ம பாருங்கள் வீட்லேயே சுகர் ப்ளஸ் ஹனியை வச்சு நம்ம லிப் ஸ்க்ரப் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் உதட்டில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுருந்தீங்க இல்லையா அதை வந்து இது மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு வாட்டரை வச்சே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் இது பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிப்பை நீங்கள் தொட்டு பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்ல ஒரு சாஃப்டராக இருக்கும் அந்த பிளாக் எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ண பண்ண உங்களுக்கு சீக்கிரம் மறைஞ்சிரும் அடுத்தது என்னென்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் டூ தான் லிப் பாம் பாமுக்கு நம்ம எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்களுக்கு பிங்க்கு கலர் கொடுக்கும் ஸோ அதுக்காக நம்ம பீட்ரூட் எடுத்திருக்கோம் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு க்யூப் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் கட் பண்ணிக்கோங்க பீட்ரூட்லேருந்து நம்ம ஜூஸ் எடுத்து தான் நம்ம லிப் பாம் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நமக்கு பிங்க் கலர் கொடுக்கறதுனால நம்ம எந்த கெமிக்கல்ஸுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம லிப் பாம் ரெடி பண்ணலாம் இப்போது இந்த பீட்ரூட்டில் மேலே இருக்கிற தோள்கள்லாம் இருக்கு இல்லையா அதை நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நம்ம துருவி எடுத்துக்கலாம் நார்மலாக நீங்கள் காய்கறி கட் பண்ணுறப்போ பீட்ரூட் எதாவது செஞ்சிங்கன்னா அந்த தோள்களை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வேஸ்ட் ஆகிற தோலை நீங்கள் உதட்டில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும் இப்போ நம்ம பீட்ரூட்டை நல்லா துருகி எடுத்தாச்சு இந்த மாதிரி துருகிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க இப்போது துருவிக பீட்ரூட்டை நீங்கள் கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி துருகிய பீட்ரூட்டை கையில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இதில் எப்படி லிப் பாம் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குன்னு இதுக்கு நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்படி திக்காக இருக்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸும் உங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்ஸாகும் நீங்கள் அப்ளை பண்ண பண்ண நம்ம இப்போது லிப் பாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை வந்து சூடு பண்ணிக்கோங்க இப்போ இதை டபுள் ஹீட் பண்ண போகிறோம் நல்லா சூடு பண்ண தண்ணீரில் ஒரு எம்டி பவுல் போட்டுக்கோங்க இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட உதட வந்து நல்ல மாய்ச்சரைசர் கொடுக்கறதுக்காக நெய் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை விட நெய்யை வந்து பெட்டர் பிகாஸ் சில பேருக்கு தேங்காய் வந்து ஒத்துக்காது சில ஸ்கின்னுக்கு வந்து அது கருப்பாகும் ஸோ நெய்யை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட வதடு வந்து எப்பொழுதுமே ஈரத்தன்மையாக இருக்கும் ட்ரை ஆக்க விடாது இப்போது நெய் நல்லா அப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்களா பீட்ரூட் ஜூஸை இதை வந்து ஃபுல்லாக அந்த நெய்யில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்க பார்த்து நெய்யோட அந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சைடில் தண்ணீர்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுச்சு அதான் தண்ணீர் வந்து பிங்காக இருக்கு நெய்யும் பீட்ரூட் ஜூஸும் ஒன்றா மிக்ஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லிப்பாவும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நெய் வந்து திரிஞ்சு மேலே வந்துடும் கீழே வந்து ஜூஸ் அப்படியே ஸ்டெக்காய் நிற்கும் ஸோ அதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு பீட்ரூட் ஜூஸையும் ப்ளஸ் நெய்யை வந்து நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீமியாக உங்களுக்கு அந்த பேஸ்ட்டு கிடைக்கும் இந்த லிப் பாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு வாட்டி நீங்கள் உங்கள் லிப்பில் அப்ளை பண்ணலாம் ஸ்க்ரப்பிங் வந்து ஒன்ஸ் மட்டும்தான் பண்ணும் இப்போ காலையில் ஏஞ்சி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம் சோ இப்போ நமக்கு லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பாத்திரத்துல இருந்து மாத்திக்கலாம் இதை தனியா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க நெய்யும் பீட்ரூட் ஜூஸும் ஒன்னா இருக்கு இந்த அளவுக்கு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லிப் பாம் ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒரு எம்டி கண்டெய்னர் சின்னதாக எடுத்துக்கோங்க இதை ஃபுல்லாக ட்ரை ஆக்கிக்கோங்க எந்த ஈரமும் இல்லாத மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா உள்றையெல்லாம் தொடச்சிட்டு ட்ரை ஆக்கிக்கோங்க இந்த எம்டி கண்டெய்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லிப்பாம் பேஸ்ட்டு அதை வந்து ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த லிப் பாம் பேஸ்ட் வந்து உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரும்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது ஆனால் ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் வைக்கணும் வெளியில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி ரெடி பண்ண லிப் பம்மை ஒரு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீட்லேயே செய்யக்கூடிய லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் உங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணி காட்டுறேன் எவ்வளோ பிங்கிஷாக இருக்கும் பாருங்கள் நான் லைட்டாக தொட்டு தான் ஒரு கோட்டிங் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ டார்க் பிங்கிஷாக கிடைக்குதுன்னு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு லிப்ஸ்டிக் எதுவுமே தேவைப்படாது இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டினியூஸாக இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட லிப்ஸில் நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் ஈஸியான நம்மளே செய்யக்கூடிய ஒரு டிஐஒய் ப்ராடக்ட் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பிங் அதுக்கப்புறம் லிப் பாம் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம் இதில் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது நெய் வந்து மாய்ச்சரைசருக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வந்து நமக்கு நேச்சுராகவே நல்ல ஒரு கலர் கொடுக்குற ஏஜென்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலராக இருக்குது சிங்கிள் கோட்டிங் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் இதுலேயே நல்ல ஒரு கலரிங் கொடுக்குது இது எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணாலே உங்களோட லிப்பில் நல்ல சேஞ்சஸ் கொடுக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரையும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்